புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேரிடரில் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் தினந்தோறும் தொற்றின் எண்ணிக்கை நூற்று கணக்கில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு சமீப 1600 அளவில் தொற்று இருந்த நிலையில் சென்னையில் மட்டுமே 800க்கும் மேற்பட்ட தொற்று ஏற்பட்டு பெரிய அளவிலான அந்த பாதிப்பு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 2வது அலையின் போது சித்தா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத்துறையின் சார்பில் 79 இடங்களில் சிகிச்சை மையங்கள், கோவிட் சிகிச்சை மையங்கள் இந்திய மருத்துவத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டது. அதில் 7449 படுகை வசதிகளை கொண்ட அந்த அமைப்புகளின் மூலம் 28808 பேர் பூரண குணமடைந்து இல்லம் திரும்பினார்கள். அந்த அலையின் போது பெரியார் திடலில் பெருமதத்திற்குரிய ஆசிரியர் அவருடைய ஏற்பாட்டின்படி இங்கே ஒரு மையம் ஒன்று நிறுவப்பட்டது. அந்த மையத்தில் 650 நோயாளிகள் நலம் பெற்று இல்லம் திரும்பினார்கள். அந்த வகையில் மீண்டும் தொற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் திடலில் முதல் சித்த கோவிட் மையம் ஒன்று இப்பொழுது ஆசிரியர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 41 படுக்கைகளுடனான இந்த சிறப்பு மையத்தில் சித்த மருத்துவத்தின் மூலம் சிகிச்சை அளிக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த அலையின் போது 65 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த அலையில் இப்பொழுது முதல் சிகிச்சை மையமாக இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏராளமானவர்கள் குணமடைவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது நேற்றைக்கும் கூட சுகாதாரத்துறையின் சார்பில் துறையின் செயலாளர் அவர்கள் இப்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சிகிச்சை முறைகள் சம்பந்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் என்கின்ற தொற்று பரவலை தடுத்து அதற்கு எப்படிப்பட்ட மருத்துவங்கள் அளிக்கப்படுகிறது, பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் யாருக்காவது ஒமிக்ரான் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் இல்லங்களிலேயே எல்லோருக்குமே அதிகபட்சமாக அது ஏசிப்தமிக்கு என்கின்ற வகையிலான பாதிப்பை தான் தருகிறது. எனவே அவர்கள் இல்லங்களிலேயே இருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2 தடுப்பூசியும் போட்டுக்கொண்டு எந்த விதமான அறிகுறியும் இல்லாதவர்கள் இல்லங்களிலே இருப்பது என்பதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். அவர்களும் மருத்துவமனைகளை நோக்கி வருகிறபோது ஏற்கனவே டெல்டா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே இருக்கும் பட்சத்தில் நோயின் தன்மை கூடுதலாகும் என்பதால் ஒமிக்ரான் பாதிப்புக்குள்ளானவர்கள் வீடுகளிலேயே, குறிப்பாக 2 தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் வீடுகளிலேயே இருப்பது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 5 நாட்களுக்கு பிறகு 24 மணி நேரத்தில் 2 அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து 2 முறையும் நெகட்டிவ் என்று வந்துவிட்டால் அவர்கள் வெளிநாடு மாற்றத்திற்கு கூட தடை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஒமிக்ரான் பரவல் கூடுதலாக இருந்தாலும் வழிகாட்டு முறைகள் என்பது ஒரே மாதிரியாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை அந்த முதல் நிலையில் ஏசிம்டமிக் என்று தெரிய வருபவர்கள் ஸ்கிரீனிங் சென்டர்ஸை 22 இடங்களில் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் கடந்த 2 நாட்களாக அதை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்கிரீனிங் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கிறது என்கின்ற பட்டியல் பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை செய்தி மூலமாக அறிவிக்கப்படவிருக்கிறது. பொதுமக்கள் அந்த ஸ்கிரீனிங் சென்டருக்கு போய் டெஸ்ட் பரிசோதனை செய்து கொண்டு வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவர்களை கண்காணிப்பதற்கு மண்டலத்திற்கு ஒரு மருத்துவர் குழு அறை ஒன்று திறக்கப்படுகிறது. 15 மண்டலங்களில் 15 மருத்துவ குழுக்கள் மண்டல வாரியாக இருந்து ஒவ்வொருவருக்கும் தொற்று ஏற்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய நோய் தன்மை குறித்து அவர்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற சிகிச்சை முறைகள் குறித்து தொலைபேசிகளில் தெரிந்து கொள்ளவிருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் 2 தடுப்பூசியும் போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு இது போன்ற ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பில் மருத்துவத்துறையின் சார்பில் பல்ஸ் ஆக்சிமீட்டர் தந்து அதை அவர்கள் வீடுகளிலேயே கண்காணிக்கிற இந்த விர்ச்சுவல் மானிட்டரிங்
மருத்துவர்களை கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
கொரோனா பணிக்கு ஈடுபடுத்தி அவர்களை பணியாற்ற பணியமர்த்தினார்கள். இப்ப அனைத்து மருத்துவர்களும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அண்ணா கிளினிக்ங்கிறது முடிஞ்சு போச்சுங்க. அது ஒரு தற்காலிக அமைப்பு. அது ஒரு ஒரு வருடத்துக்கு என்று இப்ப தற்காலிக பணியாளர்கள் அவுட் சோர்சிங்ல அந்த மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு. அதுல இருக்கிற மருத்துவர்கள் மட்டும் மனிதாபிமான அடிப்படையில் நான்கு தமிழக முதல்வர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது என்பதாலே ஒருத்தருக்கும் பணி இடைநீக்கம்லாம் இல்லாம அவங்க அந்த 1820 டாக்டரையும் இப்போ கொரோனா பணிக்காக ஈடுபடுத்தி இருக்கிறோம். மார்ச் 31 வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு பிறகும் இப்பொழுது எப்படி இந்த செவிலியர்களும் சுகாதார ஆய்வாளர்களுக்கும் மெரிட் மதிப்பெண்களை ஒரு 20 கொடுத்து அவர்களை எல்லாம் பணியில் அமர்த்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இந்த 1820 மருத்துவர்களையும் எதிர்காலத்தில் தமிழக அரசின் மருத்துவ தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கான திட்டங்கள் இருக்கு. இல்ல, இந்த மருத்துவர்களுக்கான ஊதியம் என்பது என்எச்எம் தேசிய நலவாழ்வு குழுமத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. அதுல இருந்து என்ன சொல்றாங்களோ அதைதான் இப்ப பணி நடக்கும். குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்எச்எம்ல ஒப்பந்தங்களுக்கு திடீர் ஒரு நாள் கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் 30% அளவுக்கு கூடுதல் ஊதிய உயர்வு தந்தது என்பது மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய அந்த நடவடிக்கைகளில் ஒன்று. இல்லை, நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சுன்னா எந்த பள்ளியில் போடலன்னு சொல்லுவோம் போடணும். இல்லை இல்லை, நேற்றுக்கு தான் இந்த திட்டத்தை தொடங்கினது. 10 மணிக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். நான் சொன்ன 40 லட்சம் இந்தியா முழுக்க போட்டிருக்கிறாங்க. அதில் 3 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்கிறோம். இந்தியாவில் போட்டதில் 10% நாம தான் போட்டிருக்கிறோம். இன்னும் தொடங்கவே இல்லை இல்லைங்களா? நல்லா வரும். இப்போ கோவேக்சின் தான் அவங்க கூட போகிறோம். கோவேக்சின் வந்து எவ்வளவு? இப்போ நம்ம கையில் ஒரு 27 லட்சம் தடுப்பூசி இருக்கு. மொத்தம் 33,46,000 பேருக்கு போடணும். 27 லட்சம் இருக்கு. போட்டு முடியறதுக்குள்ள திரும்ப வாங்கிடுவோம். கோவேக்சின் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.